வணக்கம் மக்களே. இப்போ சமீபத்தில் தமிழ் சினிமாவில் பார்ட் டூ பரிதாபங்கள் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அது பேசிக்கலி பார்ட் ஒன் நல்ல திரைப்படத்தை நல்லா ஓடிருக்கும், அதோட எஃபெக்டை நம்ம இப்போ பார்ட் டூ எடுத்து ரிலீஸ் பண்ண வேற லெவலில் இருக்கணும். எல்லா பார்ட் டூ ஃபர்னிச்சருமே உடச்சுட்டாங்க. அந்த வகையில் இந்த 15ஆம் தேதி ஒரு பார்ட் டூ வந்தது. உண்மையிலேயே ப்ரிவிஷுவலாம் பார்த்துட்டு பெருசாக ஹோப் இல்லாமல் தான் அந்த படத்துக்கு நான் போனேன். பட் அந்த படம் என்ன எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிச்சு, என்ன சர்ப்ரைஸ் பண்ணிச்சா அப்படின்றது தான் சொல்ல பார்க்க போகிறோம். நம்ம அருள்நிதி, பிரியா பவானிசங்கர் மற்றும் பலர் நடிச்சு வெளிவந்திருக்கிற டிமாண்டி காலனி பார்ட் டூ அந்த படத்தோட ரிவ்யூ தான். ஸோ வாங்க ஷோக்கில் போகலாம். இது நம்ம ஷோ ரீல் அந்து போச்சு. ஸோ டிமாண்டி காலனி பார்ட் டூ 2015ல ரிலீஸ் ஆன டிமாண்டி காலனி பார்ட் ஒன்னோட பார்ட் டூன்னு வரும்போது இதை சீக்குவலா ப்ரீக்குவலா என்ன மாதிரி கொண்டு போறாங்க அப்படின்றதுல பெரும் கோபம் இருந்தது. ஏன்னா இப்பெல்லாம் 30 வருஷத்துக்கு மாதிரி படத்தையே எடுத்துட்டு வந்து பார்ட் டூன் வச்சு செஞ்ச கதைலாம் இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த பார்ட் டூ எப்படி இருக்க போகுது, எப்படி கனெக்ட் கொடுக்க போறாங்க, இது நிறைய விஷயம் இருந்தது. பட் ஆனா படம் ஆரம்பிச்ச அந்த 20 மினிட்ஸ்லயே அந்த கனெக்டை ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்களே சொல்லலாம். ஒரு பார்ட் ஒன்ல நம்ம நினைச்ச ஒரு கிளைமேக்ஸை மீறி இதுல ஒரு சின்ன ட்விஸ்டோட அதை கனெக்ட் பண்ண விதம் நல்லா இருந்தது, நல்லா ஏத்துக்கிற அளவுக்கும் இருந்தது. ஸோ அந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பார்ட் ஒன்ல அந்த செயினை பார்த்து ஆரம்பிச்ச அந்த ஸ்டோரி தான் இதுலயுமே கனெக்ட் ஆச்சு. பட் இதுல பிரியா பவானி சங்கர் ஒரு கிட்டத்தட்ட லீட் ரோல் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு முன்னாள் காதலன் ஒரு கேன்சரால பாதிக்கப்பட்டு அவர் அதுல இருந்து வெளிக்கொண்டு வந்து சந்தோஷமா போயிட்டு இருக்கிறாரு. திடீர்னு அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. அவர் ஏன் பண்ணிக்கிட்டாரு, என்ன பண்ணிட்டாரு எதுவுமே தெரியாதப்போ அவர் இறந்து ஒரு 6 வருஷம் கழிச்சும் அந்த ஆத்மா வந்து இவங்க கிட்ட பேச ட்ரை பண்றது இவங்க ஃபீல் பண்ணி அவங்க கூட பேச போறப்போ இவங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் வருது. இவங்க வாழ்க்கைக்குள்ள நம்ம அருள்நிதி வராரு. ஸோ அருள்நிதி குடும்பத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதுல ஒரு கேரக்டரைசேஷன்லாம் கொண்டு வந்து அதை கடைசியில அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் இவங்க எல்லாருக்கான பதில் கிடைச்சது. அவங்களோட இவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு இதனால மாறிச்சு, கிளைமேக்ஸ் என்னாச்சு, பார்ட் த்ரீ லீடு என்ன அப்படின்றதோட அழகா முடிச்சிருக்காங்க. ஸோ டிமாண்டி காலனியில எனக்கு என்ன பிடிச்சது, என்ன இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், என்ன ஒர்க் ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் திங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பார்ட் ஒன்னோட அந்த பார்ட் டூவை கனெக்ட் பண்ண விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகா நேர்த்தியா பண்ணியிருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது, இந்த படத்துல உண்மையா சொல்ல போனா அருள்நிதி வந்துட்டு ஹீரோன்றது தாண்டி பிரியா பவானி சங்கர் தான் அதுல அதிகமா லீட் ரோல்னே நான் சொல்லுவேன். சமீபத்துல அவங்க நடிச்ச பல படங்கள் பெரிய லெவல்ல போகாததுனால மொத்த கணக்கை தூக்கி நம்ம பிபிஎஸ் மேல ஏத்துனாங்க. இந்த படம் ஜெயிச்சோடனே வந்துட்டு நிறைய மீம்ஸ் அது அவங்களே ரொம்ப ஷேரும் பண்ணியிருந்தாங்க, நான் பார்த்திருந்தேன். பட் உண்மையா சொல்ல போனா கெட்ட படங்களை யார் மேல ஏத்தலாம்னு உடனே யார் எப்படி திரும்பி தேறும் போது சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம அருள்நிதி அவரோட நடிப்புமே பிரமாதமா இருந்தது. பார்ட் ஒன்ல எந்த அளவுக்கு கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் முன்னாடி வந்த படம், அதை ரொம்பவே அழகா படித்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ ஒரு ஹீரோன்னு வரும்போது எந்த அளவுக்குலாம் இவருக்கு மாஸ்க் கொடுக்கலாம், பட் இதுல கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் ஷேட்ல தான் அவர் உள்ளே வருவாரு. அதை ஏத்துக்கிட்டு பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆக்டிங் டிரான்ஸ்ஃபார்மேஷனுமே ரொம்பவே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு பிரமாதப்படுத்தியிருந்தாரு. இதுல இவருக்கு கூட வந்த அதர் கேரக்டர்ஸ் அருண் பாண்டியனா இருக்கட்டும், மற்ற கேரக்டர் சார்பட்ட பிரபுல வந்த அந்த அவரா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஆக்டிங்ல பிரமாதப்படுத்தியிருந்தாங்க. அதுல பேசாமே நம்மளை பயமுறுத்தின அந்த பே கேரக்டருமே வந்து ரொம்பவே அழகா இருந்தது. ஸோ கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகா அற்புதமா பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் சின்ன சின்ன விஷயம் தான் ஒரு ஃப்ளாஸ் இருந்தது. ஒழிய எனக்கு ஓவராலாக பார்க்குறப்ப எனக்கு இன்னும் பெருசாக லேக் இல்லை, எனக்கு எங்கேயுமே வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இல்லை. ஸோ ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே அழகாக அதை நான் அதை சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டியும் செகண்ட் பார்ட்டியும் கனெக்ட் பண்ணதே ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஸ்க்ரீன் பிளே ஒழுங்காக ஒர்க் பண்ணலாம் நடந்திருக்காது. ஸோ ஸ்க்ரீன் பிளேமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மூணாவது, இந்த படத்தோட இசை உண்மையாக திரைப்படத்துக்கு ரொம்ப முக்கியமானது இசை தான். அதை ரொம்பவே பிரமாதப்படுத்தியிருந்தார் சாம் ஜெயஸ் சொல்லலாம். பாடல்களும் சரி, எமோஷனலி நிறைய இடத்துல ஆக்சுவலாக ஒரு திரைப்படம்னா காமெடி பயத்தை தாண்டி எமோஷனல் கனெக்ட் ரொம்ப அதிக தேவை. அது ரொம்பவே பிரமாதப்படுத்தியிருந்தாங்க. நிறைய இடங்கள்ல வந்துட்டு எமோஷனலாக நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வர அந்த பின்னணி செய்யுமே ரொம்பவே அழகா இருந்தது சொல்லலாம். பிரமாதப்படுத்திருந்தா ரொம்ப பயமுறுத்திருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ எனக்கு அதுவுமே பிடிச்சிருந்தது. என்ன பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னும் போது எனக்கு தோணுன விஷயம், இந்த படத்துலயுமே வந்துட்டு VFX ஒரு சின்ன குறையா இருந்தது. பட்
ரொம்ப பெருசா அப்பட்டமா ஸ்கிரீன்ல பாக்குறப்ப தெரியலனாலும் ஒரு சில இடங்கள்ல அது தெரிஞ்சுது. அது சின்ன சின்ன ஃபிளாஸ் தான். அதே மாதிரி படத்தோட லென்த் வந்து ஆக்சுவலி பார்ட் த்ரீ வருதுன்னு முடிவு பண்ணிருந்தா படத்தோட இன்னும் ரெண்டு மணி நேரத்துல முடிச்சிருக்கலாம், ஒன் ஹவர் வச்சு முடிச்சிருக்கலாம். டைமிங் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்தா இன்னும் அதிக ஷோஸும் போயிருக்கும், மக்களுக்கு இன்னுமே வந்துட்டு அது கிறிஸ்பா இருந்திருக்கும். பட் அது பெரிய ஃபிளாவா தெரியல, அதை கொஞ்சம் பண்ணிருக்கலான்றது ஒழிய எனக்கு அது ஃபிளாவா தெரியல. ஸோ பார்ட் த்ரீ லீடோட முடிச்சது ரொம்பவே நல்லா இருந்தது. பட் என்ன ஒரு இப்ப எனக்கு ஒரு அது சின்ன ஒரு வருத்தம் அப்படின்னா ஒரு பயன் கூட சொல்லலாம். ஒரு பார்ட் ஒன்னோட பார்ட் டூ வரும்போதே நிறைய இங்கே அறிவாங்கிறப்போ பார்ட் டூக்கு அப்புறம் இது பார்ட் த்ரீ அந்த ப்ளாட்டை வச்சு பெருசா கதை பின்னலாம். பட் என்ன ப்ராப்ளம்னா இப்ப அவங்கள தேடி போகும்போது அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சு பண்ண போறாங்களா, இல்ல திருப்பியுமே இந்த ரவுண்ட் மேக்கிங்ல ஸ்டோரி நடக்கு, எதுவும் நம்மளுக்கு ஐடியா கிடையாது. ஸோ பார்ட் த்ரீ வந்துட்டு இந்த படம் மாதிரியே இல்லாத ஒரு புது விதமான வேற ஒரு சாயல்ல இருந்தா மக்களுக்கு இதே பயத்தோட கண்டிப்பா பிடிக்கும். பார்ட் ஒன் இருந்த அளவுக்கு பயம் இதுல இருந்ததுன்னா ஓரளவுக்கு தான், ஏன்னா ரிப்பீட்டடா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்லோ மோஷன் சைலண்ட் இதுதான் ரிப்பீட்டடா வரும், அதை கொஞ்சம் மாத்தி இருக்கலாம். பட் பார்ட் ஒன் பயங்கரமா நம்மள பயம் இருந்துச்சு. பார்ட் டூ அந்த அளவுக்கு பயம்னா இது ஒரு ஹாரர் மூவியும் தாண்டி த்ரில்லர் மூவி தான், ஏன்னா டேரக்டா பெயின்ற ஃபீல் எல்லாம் நம்மளுக்கு பெருசா காட்டல, பட் த்ரில்லர் ஃபீல் தான் இருந்தது. ஸோ மோரோவர் இது ஒரு ஹாரர் மூவியும் தாண்டி இது ஒரு த்ரில்லர் மூவி ஃபீல் தான். ஸோ கண்டிப்பா குழந்தைங்களுமே பார்ப்பாங்க, அவங்களும் பயப்படுவாங்க. ஸோ பெரியவங்களுமே இந்த படத்தை வந்து தாராளமாக பார்க்கலாம். வீக்கெண்டுக்கு வந்து ஒரு த்ரில்லர் ஹாரர் மூவி பார்க்கணும்னு உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணோம். ஸோ பெருசா எனக்கு ஒர்க் ஆகலன்றதுலாம் பெருசா இந்த போர்ஷன் எதுவுமே இல்லை, எல்லாமே எனக்கு பிடிச்சிங்க. ஸோ ஓவராலா டிமாட்டி கலையன் எந்த அளவுக்கு எக்ஸைட் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 100 நான் 80 கொடுப்பேன். தாராளமா ஒரு ஹாரர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறது இது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறப்போ பயங்கர ஃபீல் கொடுக்கும், செமையா இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் மக்களை மீண்டும் மறக்க வேற விமர்சனம் வேற முன்னோட சந்திக்கிறேன் பயப்பட உங்க வீசி கிராத்துக்கு மறக்காம நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் என்னடா இன்னும் பெட்டரா பண்ணலாம் இதே சொல்லிட்டு இருக்கே அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல இந்த மாதிரி படத்தை இந்த மாதிரி எல்லாம் ஃபிளா சொல்றீங்க அப்படின்னு கழிவு ஊத்தணும் நினைச்சாலும் தாராளமா கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டில் தென்.